சண்டேல உன்னை ஜெயிக்க வைக்க போறது எது தெரியுமா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ். Hi guys, it's Varney here from Little Talks. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் அப்படியே பச்சை பசையில் மலை காடுலாம் இருக்குல்ல. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். இங்கே யாரோட பெட்டை பற்றி பார்க்க போகிறோம், எதுக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆக்டர், அப்புறம் ஒரு டேரக்டர், அப்புறம் ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனார். யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம விஜய் ப்ரோ ஒரு பெரிய பாக்ஸர் வச்சுருக்காரு. அது எப்படி ட்ரெயின் பண்ணார், எப்படிலாம் வளர்த்தார் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு ஆவா சஞ்சய். ஆவா சஞ்சய் and not only dog, all animals liking me. வெல்கம் டு ஆவா சஞ்சிங். தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பில்லா வந்து எப்போ உங்ககிட்ட வந்தாங்க, எந்த ஏஜில் வந்து நீங்கள் வாங்கினீங்க பில்லா? கரெக்டாக வந்து பில்லாக்கு வந்து 2 மந்த்ஸ் இருக்கும்போது வாங்கினேன். ஓகே. ஐடியாவே இல்லை. டாக் தேடிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் அதை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். என்ன டாக் வாங்கலாம் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சு, ஓகே இந்த ஷோ காம்படிஷன் அதை பத்திலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பத்திக்கும் போது நம்ம ஏதோ ஒரு டாக் வந்து ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது, அதுதான் வந்து பில்லா. ஸோ யா டாக் வாங்க போறேன், நான் பில்லா வாங்க போறேன் அப்படின்னு சொன்னோட அம்மா என்ன சொன்னாங்க? இல்லை வாங்க போகிறோன்னே அம்மா இருந்துட்டு டாக் செட் ஆகாது வேணாங்கம்மா சொன்னாங்க. அப்போ பில்லா வரும்போது ரொம்ப அமைதியாக இருப்பான், ரொம்ப பாவமாக இருப்பான். ஃபஸ்ட் ஒரு 3 நாள் வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா எனக்கு டென்ஷன், எங்கள் அம்மா பேசவே இல்லை எங்கிட்ட. ஸோ என்னென்ன டாக் இருக்குது, கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இது பண்ணி அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வேணான்னு. அப்புறம் போக பழகிருச்சு, அம்மாவுக்கு வந்து செட் ஆயிருச்சு. சரி ஓகே அப்படின்னா, அப்புறம் வந்து அம்மா இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க இப்போ. ஸோ அம்மா வந்து பில்லாக்கு சாப்பிட்டானா தூங்கினானா எந்திரிச்சானா, ஸோ அதெல்லாம் இல்லாமல் பில்லா இருக்க மாட்டான். போல
ஸோ இது இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக். ஒன் க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுக்கு அவங்களுக்கு எப்போ தாங்க கல்யாணம், என்னங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வெளியாடும் அப்படின்னா அவனுடைய ஷோக்கு போயிருக்கா அப்படின்னு, ஆமால மறந்தே போயிட்டான். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு டைம்ல மிஸ் பண்ணுவோம். எப்படின்னா டெய்லி டோர் லாக் பண்றதுக்கு முன்னாடி பிலா கழட்டி விடுவோம், வெளியில ஃபுல்லா சுத்திட்டு வருவோம். சுத்திட்டு வந்ததுக்கப்புறம் தான் டோர் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கப்பா பூட்டு போட்டு வருவாரு. ஸோ அந்த அந்த ஒரு பழக்கம் திடீர்னு இல்லைனா என்ன பொக்குனு இருக்கு, வீடு எங்கம்மா வீடே பொக்குன்னு இருக்குல்ல, பில்லா இருந்தா எவனும் உள்ளோட மாட்டான், பொக்குனு இருக்கு பொக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா டைம் மிஸ் பண்ணுவோம் பில்லாவை, ஐ மீன் இந்த ஷோஸ் போற டைம்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏதாவது ரொம்ப எம்பாரஸ் பண்ணியிருக்காங்களா உங்களை? இப்போ வந்து திடீர்னா ரோட்ல ஏதாவது பண்ணி அவையோ, அப்புறம் ஹாய் ஆண்டி, ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி அப்படின்னு நீங்க சமாளிச்சிருக்கீங்களா ஏதாவது? இல்லை என்னன்னா வந்து சும்மா ஒன்றும் இல்லை, பில்லை வந்து டக்குனு இதை கூப்பிட்டு போயிடும், டக்குனு தாவிடுவான். ஆக்சுவலி வந்து என் பாக்ஸர், என்ன பாக்ஸர் மேபி நான் எனக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் சொல்கிறேன். பாக்ஸர்னா வந்து ரெண்டு கால் எடுத்து மேலே நெஞ்சு வைக்கும், பாக்ஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸர்னு வச்சிருக்காங்க. சில பேர் மூஞ்சினால பாக்ஸர்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். பட் வந்து எனக்கு என்னன்னா இந்த பாக்ஸோட பேசிக்காக இது என்னன்னா வந்து ரெண்டு கால் எடுத்து மேலே டக்குனு வச்சு. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதை கடிக்க நினைச்சுப்பாங்க. ஸோ இப்போ சும்மா இல்லை இங்கே பிள்ளைங்க மேலே மேலே இப்படி வரான்ல கடிக்க வரான் நினைச்சுப்பாங்க. ஸோ அவன் ஆக்சுவலி கொஞ்சதே அவன் விதமே அப்படி அதனால நிறைய பேர் கத்தியில் பயப்படுவாங்க. ஆக்சுவலாக ரோட்டில் பார்க்குறவங்களாம் பயப்படுவாங்க, நிறைய பேர் வந்து பிட்புல் பிட்புல் பிட்புல்னுவாங்க. இது பிட்புல்லே கிடையாது, இது நானுமே ஃபர்ஸ்ட் பிட்புல் அப்படின்னு நினைச்சேன். ஸோ பாக்ஸர் தான் அது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் அது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் இது வந்து. எப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க யார், இப்போ வந்து எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கான், பப்ளூ இருக்கான், எப்படின்னா செகண்ட் பிடிச்சி அவன் ஏதாவது குழந்தைங்களாம் வந்து டக்கு இழுக்கு, இப்போ நம்மளே இழுக்கிறான்ல, குழந்தைங்க வந்து இழுத்த விழுந்துடும். ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த ஓகே இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி மெதுவாக நடந்துடும். பிள்ளைக்கே தெரியும், பிள்ளைக்கு தெரியும் குழந்தைங்க இழுக்கக்கூடாது, குழந்தை இப்போ நம்ம மேலே இப்படி தள்ளுறா கீழே விழுகுறோன்னு தெரியும். அவன் அந்த இவங்க நிற்பாங்கன்னா தள்ளுவான், குழந்தைங்களாம் தாக மாட்டான். ஸோ அமைதியாக நிற்பான், பில்லா விட்டு மிரட்ட மிரட்ட மிரட்டுவான், பப்ளூ ஃபுல்லாக மிரட்டுவான். இந்த மாதிரி பில்லா சிட் ஸ்டாண்ட்னா பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்து லிசன் பண்ணுவாங்களா? ஆ ஏ பில்லா உட்கார் உட்கார் பில்லா பில்லா உட்கார் ஏ உட்கார் உட்கார் ஃபர்ஸ்ட் உட்கார் ஆ ஃபுல்லாக இப்போ உட்கார் பில்லா செகண்ட்ஸ் 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 அந்த கால் கூட பிடிக்கும் ரொம்ப விளையாடுவாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்கும் டெய்லியும் பாக்குறாங்களா பில்லாவை, ஸோ டெய்லி பாக்குறதுனால பில்லா வந்து ஒட்டி நின்னுப்பான், காரோட ஒட்டி நின்னுப்பான். தடவி கொடுக்கணும், தடவி கொடுத்தாங்கன்னா விட்டுருவான் அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க கார்ல எல்லாம் ரைடு கூட்டு போறீங்க, ஒரு இடத்துக்கு போய் நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னா, பெட் ஃப்ரெண்ட்லி இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணுவீங்க நீங்க? பில்லா விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல திரும்ப கூட்டு போயிருவீங்களா? இல்ல இல்ல நான் பில்லா அப்படிலாம் இல்ல, பில்லாக்கு வந்து கார் அவனுக்கு என்ன ஏசி கார், அவனுக்கு ஏசி கார்ல எப்பவுமே நான் வந்து எப்படி சாப்பிட போனா கூட ஏசி ஃபுல்லா போட்டுட்டு ஜாலியா தொங்கிட்டு இருப்பான், உட்காந்து இருப்பான். அவனுக்கு ஏதாவது திங்ஸ் சொன்னா இது பண்ணிடுவான். பெட் ஃப்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு கூட்டு போவோம். எனக்கு என்னன்னா நான் ரொம்ப ஆசை, அவனுக்கு வந்து எல்லா பக்கம் போயிட்டான், ஸ்விமிங் பூல் அங்கெல்லாம் போயிட்டான், எல்லா பக்கம் போயிட்டான். பீச்சுக்கு கூட்டு போகணும், சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணி பீச்சுக்கு கூட்டு போகணும், பீச்சு என்ன ரியாக்ட் பண்றான்னு பாக்கணும். சோ அதுதான் எனக்கு அடுத்த ஆசை, இவனை கூட்டு போறது. நான் வந்து பேஸ்கெட் பால் இருக்க, நான் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்கும் போது எனக்கு ஷோ பேஸ்கெட் ஃபங்க்ஷன் ஷோனே வருது, காம்படிஷன் போகும்போது எனக்கு அப்படி கட்டி கொடுப்பாங்க. அடுத்து பில்லாக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, சோ பில்லாக்கெல்லாம் பாருடா நான் உனக்கு கட்டிட்டு இருந்தேன், உங்க அக்காக்கு வசதி பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு பண்ணிட்டு இருந்தேன், பில்லாக் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்க பாரு. ஆனா என்னன்னா வந்து இவனோட இப்ப வந்து இப்படி என்ன, இவனோட பப்பீஸ்ல ஒன்னும் வந்து ஒரு ஒரு 50,000-60,000 பிளஸ் தான் கொடுக்குறாங்க. சோ இப்போ ஒரு டைம் மேட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு டைம் காசு கொடுத்தாங்க, ஒரு பப்பி ரெண்டு பப்பி 7 லட்சம் சொல்லி காசு கொடுத்தாங்க, ஒரு 1 லாக் கிட்ட கொடுத்தாங்க. சோ இந்த 1 லாக் கொடுத்தவொடனே எங்க அம்மா இருந்துட்டு அந்த 1 லாக் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு 1 லாக் வாங்கினோன்னா அம்மா கொடுத்தாமா பில்லா அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சாங்க. டேய் நீ படிச்ச விஸ்காமுக்கு நீ சம்பாதிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன்டா, ஆனா இந்த நாய் பாரு இவ்வளவு வருஷமா இதோட இது சாப்பாடு சாப்பாடு
கார்டு போட்டதுக்கு 100,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா யாருமே கேட்க கூடாது வீட்டுல, எங்க வீட்டுல மறக்கிட்டாங்க யாருமே கேட்க கூடாது. நான் பில்லா பாத்துட்டு இருக்கேன், நான் தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா போய் அந்த இதுல அது பேர் என்ன இந்த கிளிப் இருக்கும்ல அந்த இன்வெஸ்ட்மென்ட் அந்த கிளிப் போய் போட்டு வந்துட்டாங்க. பில்லா போட்ட பில்லா எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கு. பையனா நீ வந்து எனக்கு வாங்கி கொடுக்கற மாதிரி எனக்கு பில்லா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. பில்லா சோ இப்ப வந்து பில்லா மட்டுமே எக்ஸைட்டடா இருந்தேன். எப்படி நம்மளும் வந்து அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்.